காரி நாயனார். திருக்கடவுருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் மணல் மேடு எனும் ஊரில் வாழ்ந்தவர் பெருகண்டு முனிவர். இவர் இல்லாளின் பெயர் மருத்துவவதி அம்மாள். அவர்களுக்கு நீண்ட நாள்களாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. பெருகண்டு முனிவரின் அருந்தவத்திற்கு பிறகு மார்க்கண்டேயன் பிறந்தார். அவருடைய ஆயுள் 16 என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. குழந்தை பருவத்தில் மார்க்கண்டேயன் இருந்தபோது பெற்றோர் கவலைப்படவில்லை. ஆனால் ஆண்டுகள் கடந்து மார்க்கண்டேயன் வளரத் தொடங்கிய போது தன் 16வது வயதில் மகன் உயிரிழப்பானோ என வருந்தினர். 15 வயதாகும்போது தன்னுடைய ஆயுள் 16 வயதில் முடிவடையப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டிருந்த மார்க்கண்டேயர் அது பற்றி கவலைப்படவில்லை. சிவ தலங்களையெல்லாம் தன் ஆயுள் முடிவடைவதற்குள் தரிசிக்க சிறுவனாக இருந்த மார்க்கண்டேயர் முடிவெடுத்தார். 107 சிவத்தலங்களுக்கு சென்று சிவனாரை வணங்கிவிட்டு திருக்கடவுர் வந்தார். திருக்கடவுரில் எழுந்தருளி இருக்கும் அமிர்த கடேஸ்வரரை வணங்கியிருக்கின்ற வழியில் அவரின் இறுதி நேரமும் வருகின்றது. யம தூதர்கள் வருகின்றனர் மார்க்கண்டேயன் உயிர் கொண்டு செல்ல. லிங்கத்தின் முன் அமர்ந்திருக்கும் மார்க்கண்டேயனிடம் நெருங்க முடியவில்லை. இறுதியில் யம தர்மரே வருகின்றார். பாசக் கயிற்றை வீசுகின்றார். மார்க்கண்டேயன் லிங்கத்தை அணைத்திருந்ததனால் அந்த பாசக்கயிர் லிங்கத்தின் மீதும் விழுகின்றது. தன் பக்தனின் உயிர் காக்க துணிந்த எம்பெருமான் கோபமடைந்து காலனை எட்டி உதைத்தார். சூலாயுதத்தால் காலனையே சமகாரம் செய்கின்றார். மார்க்கண்டன் என்றும் 16 சிரஞ்சீவியாய் இருக்க அருள் புரிகின்றார். பூமாதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க எமன் உயிர் பெற்றியழ சிவனார் அருள் புரிந்தார். நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழ திருக்கடவுர் கோவிலுக்கு நாள்தோறும் 100 கணக்கானோர் மனைவி மக்களோடு பேரன் பேத்திகளோடு வருகின்றனர். திருக்கடவுரில் சிவலிங்க வடிவில் இருக்கும் சிவனார் ஏன் அமிர்தகடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார்? திருமாலும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து வாசகியை மத்தாக்கி பார்க்கடலை கடக்கின்றனர். கடைந்தபோது தோன்றிய அமுதத்தில் அசுரர்களுக்கு தெரியாமல் தேவர்கள் சிறிதளவு அமுதத்தை ஒரு குடத்தில் எடுத்து கொண்டு வந்துவிட்டார்கள். அதை ஓரிடத்தில் மறைவாக வைத்து விட்டார்கள். அங்கே இருந்த பிள்ளையார் தேவர்களுக்கு பாடம் புகட்ட அதை இன்னொரு இடத்தில் மறைத்து வைத்து விட்டார். இதனால் திருக்கடவுர் அமிர்தகடேஸ்வர கோவிலில் பிள்ளையார் கள்ளவாரண பிள்ளையார் என்ற பெயர் பெற்றார். தேவர்கள் கணபதியை வேண்ட அவர் அமிர்தம் கொண்ட குடத்தை அவர்களிடம் கொடுக்கின்றார். குடத்தை எடுத்துச் சென்ற தேவர்கள் அதை ஓரிடத்தில் வைத்துவிட்டு நீராடச் செல்கின்றார்கள். திரும்ப வந்து எடுக்க முயன்ற போது அது சிவலிங்க திருமேனியாகிவிட்டது. இதனால் சிவலிங்கம் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அமிர்த லிங்கேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அன்னையின் திருநாமம் அபிராமி. அபிராமி என்றால் மேலான அழகுடையவள் என்று பொருள். அபிராமியின் பக்தராக இருந்தவர் அபிராமி பட்டர். கண்மூடி அபிராமியின் அழகு முகத்தை பார்த்து கொண்டிருந்த போது, முழுமதி போன்று ஒளி வீசும் திருமுகத்தை கண்டு கொண்டிருந்த போது, அங்கே அப்போது வந்த சரபூஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்க, பௌர்ணமி என்று அபிராமி பட்டர் கூற, அமாவாசையை பௌர்ணமி என்று கூறி தன்னை அவமதித்து விட்டதாக அரசர் நினைக்க அபிராமி பட்டருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அபிராமி பட்டர் அன்னையை நினைந்து பாடுகின்றார். 79வது பாடலை பாடுகின்ற போது அபிராமி தன் காதலனியை எடுத்து வானிலை வீசுகின்றார். அது முழுமதியாக வானில் தவழ்ந்து உலகை ஒளி வெள்ளத்தில் ஆழ்த்துகிறது. அபிராமி பட்டரின் அருமையும் அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிகின்றது. அபிராமி பட்டர் பாடிய 100 பாடல்களும் அபிராமி அந்தாதியாக அன்னையின் சிறப்புகளை நமக்கு தருகின்றது. அபிராமி அன்னை தனம் தருவாள், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வே இல்லாத மனம் தருவாள், தெய்வ வடிவம் தருவாள், வஞ்சமில்லா சுற்றத்தை தருவாள், நல்லன எல்லாம் தருவாள். எல்லாமே தருகின்ற அவள் உறையும் ஊர் திருக்கடவுர். இந்த ஊரில் 2 நாயன்மார்கள் தோன்றினார்கள். ஒருவர் குங்கிலிய கலையநாயனார், மற்றொருவர் காரி நாயனார். குங்கிலிய கலையநாயனார் பற்றி முன்பே கூறியிருக்கின்றேன். இப்போது காரி நாயனார் பற்றி கூறுகிறேன். காரி நாயனாரின் சிவத்துண்டில் தமிழ் துண்டும் இணைந்திருந்தது. காரியார் என்ற திருநாமம் கொண்ட இவர் பற்றி விரிவான தகவல்கள் இல்லை. இவர் தமிழ் புலவராக தமிழ் பெரியாராகவே சித்தரிக்கப்படுகின்றார். தம் பெயரால் காரி என்ற பெயரால் காரி கோவை இயற்றினார்.
மூவேந்தர்கள் உட்பட பல மன்னர்களிடம் சென்று காரிக்கோவையை பாடி உரையும் விளக்கமும் தந்தார். அந்த மன்னர்கள் கொடுத்த பொன் நாணயங்களை கொண்டு பல சிவ ஆலயங்கள் புதுப்பிக்க நிதி கொடுத்தார். சிவனடியார்களுக்கு வாரி வாரி வழங்கினார். தமிழறிவால் கோவை பாடி அதனால் வந்த பொருள் அத்தனையும் கோவில் பணிக்கும் அடியார் தொண்டுக்கும் கொடுத்தார் காரி நாயனார். இன்சொல்லே பேசும் இவர் அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தார். எந்நேரமும் திருக்கைலிமலையை நினைந்து தியானம் புரிந்து கொண்டிருப்பார். இறுதியில் இவர் உடலுடன் கைலிமலை சென்றார். இது ஒரு சிலருக்கே கிடைக்கப்பெறும் பேராகும். உடலை நீத்துவிட்டு ஆத்மா பரம்பொருளோடு கலக்கும். ஆனால் காரி நாயனார் தம் உடலுடன் கைலிமலை சேர்ந்தார் என்று சேக்கலார் பாடுகிறார். அவ்வாறு சென்ற உடல் கைலிமலை அடைந்ததும் கற்பூரம் கனலில் மறைவது போல அங்கு மறைந்து சிவனாரின் திருப்பாதத்தில் மறைந்தது. திருச்சிற்றம்பலம்.